வெல்கம் டு டெக் ஃபீட். இந்த பூமியில் மனித உயிரை மற்ற உயிரினத்தோட தனித்து பிரித்து காமிச்ச விஷயம் முத முதல்ல மனிதன் அணிந்த ஆடை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த ஆடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு நாம பல காரணங்களுக்காக அணிந்துகிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒருத்தர் ட்ரெஸ் இல்லாமல் இருக்காருன்னா அவருக்கு ஏற்படுற முதல் பாதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்படுற அவமானமான ஃபீலிங்காக தான் இருக்கும். அதாவது மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நாம ட்ரெஸ் இல்லை அப்படின்னா முதல்ல ஏற்படுற பாதிப்பாக இருக்கும். அதாவது மானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம பிரைமரியாக ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அணிஞ்சிக்கிட்டு இருக்கோம். கூட்டமாக இருக்கிற இந்த மனிதர்களுக்கு நடுவில் ஒருத்தர் மட்டும் ட்ரெஸ் இல்லை அப்படின்னா அவருக்கு ரொம்பவே அவமானமாக இருக்கும். இந்த மாதிரி பல இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒருத்தரை அவமானப்படுத்தணும்னா அவரோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கூட்டத்துக்கு நடுவுல நிறுத்தி அவமானப்படுத்துற பழக்கமும் இருந்திருக்கு. இந்த மாதிரி கூட்டத்துக்கு நடுவுல ஒருத்தரோட ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி அவரை அவமானப்படுத்தும் போது அந்த அவமானம் தாங்காம அந்த மனிதன் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு கூட, அதாவது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கூட துணிஞ்சு நிறைய பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்க இந்த ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் யோசிச்சு உங்களுக்கு தோன்ற விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா மனிதன் அப்படிங்கிற ஒரு உயிரினம் இந்த அளவுக்கு மேலோங்கி இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், மனித உயிரினம் கூட்டம் கூட்டமா சேர்ந்து ஒரே இடத்துல கும்பலா வாழ ஆரம்பிச்சதுதான் இதற்கு ரொம்பவே மிக முக்கியமான காரணம். இந்த மாதிரி மனிதன் அப்படிங்கிறவன் ரொம்பவே கூட்டம் கூட்டமா சேர்ந்து வாழ்ந்ததுனாலதான் அவனால பல கடினமான விஷயங்களை ஒன்னு சேர்ந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இதனாலதான் மனிதனுக்கு ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இல்லாம கூட்டத்துக்கு நடுவுல வந்து நிக்கும் போது அவனுக்கு ஒரு அவமானமும் ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் ஏற்படுது. நாம இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தில இருந்து தனிச்சு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் தான் அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா அவன் மூளையில யோசிக்க வைக்கிது. எல்லாருமே ட்ரெஸ் இல்லாம இருக்கும் போது நாமளும் ட்ரெஸ் இல்லாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த குற்ற உணர்ச்சி வர்றதில்லை. உதாரணத்துக்கு வெளிநாடுகள்ல சில இடங்கள்ல நியூட் பீச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது கடற்கரையில எல்லாருமே ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க. சோ அந்த இடத்துல ஒருத்தர் ட்ரெஸ் இல்லாம இருக்கும் போது அவருக்கு இந்த மாதிரியான கில்ட்டி ஃபீலிங்கோ அவமானமோ வர்றதில்லை. அதுவே எல்லாரும் ட்ரெஸ் போட்டு இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டத்துல அவர் மட்டும் ட்ரெஸ் இல்லாம இருக்கும் போதுதான் இந்த குற்ற உணர்ச்சி அவருக்கு வருது. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா மனித இனம் இந்த பூமியில நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா அவ கூட்டத்தோட ஒன்றி வாழ்ந்தா மட்டும்தான் முடியும். இந்த கூட்டத்தில இருந்து மனித இனம் பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல மனித இனமே இந்த பூமியில இல்லாம போயிடும். நாம இந்த கூட்டத்தில இருந்து பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம மூளைக்கு தெரியும் போது அது ரொம்பவே பயத்துல இந்த குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி இந்த குற்ற உணர்ச்சியால மனிதன் எப்பெல்லாம் இந்த கூட்டத்தில இருந்து தனித்து அவன் செயல்படுறானோ அவனை மறுபடி கண்ட்ரோல் பண்ணி இது தப்பு இதே மாதிரியான விஷயங்களை ஒவ்வொரு மனிதனும் செய்யும் போது அந்த ஒட்டுமொத்த மனித இனமே அழிந்துடும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரியான உணர்ச்சியை ஏற்படுத்தி மனிதனை மறுபடியும் கூட்டமா வாழ வைக்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதே விஷயம்தான் ஒரு மனிதன் குற்ற செயல ஈடுபடும் போது ஐயோ இந்த விஷயம் நாளைக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா மத்தவங்க எல்லாம் நம்மள என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங்க ஏற்படுத்தி நிறைய குற்றங்களை நடக்காம பாதுகாத்து மனித இனத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதும் இந்த கில்ட்டி ஃபீலிங் தான். ஓகே, நம்ம ட்ரெஸ்ஸோட கதைக்கு வருவோம். ஆதி காலத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த மனித கூட்டம் யாருமே ட்ரெஸ் போட்டுக்கல அப்படிங்கிற பட்சத்துல இந்த ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு புதுமையான விஷயத்த இந்த கூட்டத்தில இருந்து தனித்து எதுக்கு ஒரு மனிதன் ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அணிய ஆரம்பிச்சான்னு நீங்க நினைக்கிறீங்க? தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே வர்றது கிடையாது. முக்கியமா மனிதன் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம எதையும் செய்ய மாட்டான். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்தோட கடமை அது இந்த உலகத்துக்கு வந்ததுக்குண்டான ஒரே காரணம் அப்படிங்கறது அதனோட இனத்தை விருத்தி பண்ணி இந்த பூமியில நிலக்க செய்யறது மட்டும்தான். அது எறும்பா இருந்தாலும் கொசுவா இருந்தாலும் சிங்கமா இருந்தாலும் மனிதனா இருந்தாலும் இந்த உலகத்துக்கு அவன் வந்ததுக்கான ஒரே காரணம் அவனோட இனத்தை விருத்தி பண்ணி இந்த பூமியில நிலக்க செய்யறதுக்காக மட்டும்தான். அந்த மாதிரி தன்னோட இனத்தை இந்த பூமியில நிலைக்க செய்யணும் அப்படின்னா முதல்ல அந்த உயிரினம் உயிரோட இருக்கணும். அதுக்காக அந்த உயிரினத்தினுடைய முதல் தேவை அப்படிங்கறது உணவா தான் இருக்க முடியும். அடுத்த மிக முக்கியமான தேவை அப்படிங்கிறது ரீப்ரொடக்ஷன். அதாவது அந்த உயிரினம் குட்டி போட்டு தன்னோட இனத்தை இந்த பூமியில முடிந்த அளவுக்கு பெருக்கணும் அப்படிங்கறதுதான் அதனுடைய கடமையா இருக்கும். இந்த விஷயத்த இயற்கை ரொம்பவே அழகா கையாண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த உலகத்துல இருக்கிற 99% உயிரினம் அதாவது பெரும்பான்மையான உயிரினம் எல்லாத்துலயுமே ஃபீமேல் தான் மேல சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பெண் உயிரினம் தான் அதனுடைய ஆண் துணைய தேடிக்கிறதா இருக்கும். இத பல ஆய்வுகள்ல நிரூபிச்சிருக்காங்க.
ஆண் சிங்கத்துக்கு இருக்கிற பிடரியா இருக்கட்டும், ஒரு ஆண் யானைக்கு இருக்கிற தந்தமா இருக்கட்டும், ஒரு மயிலுக்கு இருக்கிற தோகையா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே ஏன் ஆண் உயிரினத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த விஷயங்களை வச்சுதான் ஆண் உயிரினம் பெண் உயிரினத்தை கவர்ந்து இழுக்கிறதுக்காக மட்டும்தான். இது ரிலேட்டடா உலக அளவுல விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. 10 ஆண் மயிலுக்கு அதனுடைய தோகையை டிஃபரெண்ட் சைஸ்ல கட் பண்ணிருக்காங்க. இந்த எல்லா ஆண்மயிலையும் ஒரு பெண்மயில் கிட்ட அனுப்பும் போது அந்த பெண்மயில் எந்த ஆண்மயிலுக்கு தோகை நீளமா இருக்கோ அந்த ஆண்மயில தான் அது அதனுடைய துணையா தேர்ந்தெடுத்திருக்கு. இதே மாதிரி தான் அந்த காலத்துல மனித இனத்திலையும் ஒரு பெண் அப்படிங்கிறவங்க தான் ஆணை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுடைய துணையை தேர்ந்தெடுக்கிற ப்ராசஸ்ல ஒரு ஆண் அப்படிங்கிறவன் தான் கூட இருக்கிற மற்ற ஆண்கள்ல இருந்து தான் எப்படி தனித்து இருக்கான், தான் எந்த விதத்துல சிறப்பானவன் அப்படிங்கறத நிரூபிச்சாதான் அந்த பெண் அப்படிங்கிறவங்க இந்த ஆணை தேர்ந்தெடுப்பாங்க. இதன் காரணமாக தான் ஒரு ஆண் அப்படிங்கிறவன் ஒரு விலங்கை வேட்டையாடினா அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விலங்குலேருந்து சில பொருட்களை அவன் கூடையே வச்சுக்கிட்டு இருப்பான். உதாரணத்துக்கு அந்த விலங்குடைய பள்ளியோ இல்லை கொம்பையோ இல்லை அந்த விலங்குடைய தோழியோ தான் கூட எப்பவுமே ஒரு அணிகலன் மாதிரி அவன் வச்சுக்கிட்டு இருப்பான். அந்த பெண் இந்த ஆணை பார்க்கும் போது அந்த பெண்ணோட மூளை எப்படி யோசிக்கணும், இவன் ஒரு நல்ல ஜீன் நல்ல வேட்டைக்காரனா இருக்கான் இல்லையா, சோ இவன் மூலமா நாம ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த குழந்தை இன்னும் ரொம்ப திறமசாலியா இருக்கும், அதனால அவளுடைய இனம் அப்படிங்கறது இந்த பூமியில நிலைச்சி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அந்த பொண்ணுக்கு அந்த ஆண் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படும். இதனாலதான் முதல் முதல்ல மனிதன் அப்படிங்கிறவன் விலங்குகளுடைய தோழியோ இல்ல விலங்குகளுடைய மற்ற பொருட்களையோ அவனுடைய வேட்டையாடும் திறமை ப்ரூவ் பண்றதுக்குண்டான ஒரு எவிடன்ஸா தான் அவன் முத முதல்ல இத ஒரு அணிகலன் மாதிரி அவன் மேல அணியறதுக்கு ஆரம்பிச்சான். இதனுடைய தொடர்ச்சியா அவன் விலங்குகளுடைய தோள்களை அவனுடைய மேல அணியும் போது அவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அதாவது இந்த விலங்கு தோள்களை அவன் மேல அணியும் போது இந்த வெப்பத்துல இருந்தும் குளிர்ல இருந்தும் அது மட்டுமல்லாத மற்ற பூச்சிகள்ல இருந்தும் அவனோட உடம்புக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அதாவது ஒரு பாதுகாப்பு கிடைச்சதை அவன் உணர்ந்தான். இதனுடைய அடுத்த கட்டமா இருக்கிற எல்லாருமே இந்த ப்ரொடெக்ஷனுக்காக இந்த ஆடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அணிய ஆரம்பிச்சாங்க. விலங்குகளுடைய தோள்களை மட்டும் அணியாம சில இலைகளையும் அவங்க ஆடைகளை அணிய ஆரம்பிச்சாங்க. இதனுடைய அடுத்த கட்ட தொடர்ச்சியா இந்த மனித கூட்டம் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு குளிர் பிரதேசத்திலிருந்து வெப்ப பிரதேசத்துக்கு மாறும் போதும் சரி, இல்ல வெப்ப பிரதேசத்திலிருந்து குளிர் பிரதேசத்துக்கு அவங்க மாறும் போதும் இந்த ஆடை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த இயற்கையோட ஜீன் செலக்ஷனுக்கு இது ரொம்பவே உதவியா இருந்திருக்கு. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற உயிரினங்கள் தன்னோட இணைய ஏன் தேர்வு செய்யுது, ஒரு பெண் உயிரினம் ஏதாவது ஒரு ஆண் உயிரினத்தோட சேர்ந்து தன்னோட இனத்தை பெருக்கலாம் இல்லையா, அதற்கு பதிலா ஏன் தேர்வு செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கிற மிக முக்கியமான முதல் கடமை அப்படிங்கிறது தன்னோட இனத்தை இந்த பூமியில நிலைச்சிருக்க செய்யறது தான். அப்படி அதை நிலைச்சிருக்க செய்யணும் அப்படிங்கிற பட்சத்துல அது ஒரு தரமான ஜீனா இருந்தா மட்டும்தான் அந்த ஜீன்ல இருக்கிற குவாலிட்டிஸ் அதோடைய ஸ்கில்ஸ் எல்லாமே அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த ஜீன் மூலமா கடத்தப்பட்டு தன்னோட இனத்தை ஆபத்துல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கும் தன்னோட இனத்தை இந்த பூமியில நிலைச்சிருக்க செய்யறதுக்கும் இது ரொம்பவே உதவியா இருக்கும். இதற்காக தான் இந்த செக்ஸுவல் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த செக்ஸுவல் செலெக்ஷனுக்காக தான் மனிதன் முதல் முதல்ல ஆடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அணிய ஆரம்பிச்சான். இவன் ஆடை அணிய ஆரம்பிச்சதுனால இவனுக்கு கிடைச்ச ஒரு பை ப்ராடக்டா இருந்த சில நன்மைகள்னால இந்த ஆடையை எல்லாருமே அணிய ஆரம்பிச்சாங்க. மனிதன் முதல் முதலா ஆடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அணிய ஆரம்பிக்கும் போது அவனுடைய உடல்கள் முழுவதிலுமே முடிகள் இருந்தது. அதாவது தலையில இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஏப் சிம்பான்சி குரங்குகளுக்கு இருக்கிற மாதிரி உடல்கள் முழுவதுமே முடிகளால நிறைஞ்சிருந்தது. அது மட்டுமல்லாத அவனுடைய தோள்கள் எல்லாமே கடினமானதாகவும் இருந்தது. அவன் ஆடைகளை அணிய ஆரம்பிச்சதும் இந்த கடினமான தோள்களும் முடிகளும் அவனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாயிருச்சு. அதாவது அவனை வெப்பத்துல இருந்தும் குளிர்ல இருந்தும் இந்த பூச்சி கடியில இருந்தும் இந்த ஆடைகளே அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தது. இதன் காரணமா பரிணாம வளர்ச்சியில அவனோட தோள்கள் மென்மையா மாற ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம அவன் உடல்கள் மேல இருந்த மற்ற அதிகப்படியான முடிகளும் அதனுடைய வளர்ச்சி படிப்படியா குறைய ஆரம்பிச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய நம்ம சேனல்ல இருக்கு. அதனுடைய லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் இந்த வீடியோவோட எண்ட் கார்டுலயும் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.